Hi friends! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே வந்து சரியாயிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு நாளா இருக்கும் பேபி தான் பாவம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்போ வந்து நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். சோ அதனால வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிருக்காரு. ஸோ அவர் வரதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுனா அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடும். விளக்கேற்றி நம்ம சாமி படைச்சி கார்த்திகை தீபத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு சமைச்சிட்டு இருக்கேன். சாதம் வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி படைப்போம்னா வடை அப்பளம் பாயசம் அதெல்லாம் செஞ்சு சாம்பார் பொரியல் வச்சு தான் படைப்போம். ஸோ நீங்கள் எப்படி படைப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வடை பாயசத்தோட வந்து கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாயச மிக்ஸு, அதுக்கப்புறம் அப்பளம், கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் வடை செய்யறதுக்கு. பேபி இப்போ ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு வரது கட்டி எல்லாமே செஞ்சு வச்சுட்டுனா படைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அகல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து அகல், அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் நல்லா வந்து விளக்கி பொட்டு மஞ்சள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சோகமாகவே இருந்துட்டு ஸோ இப்போ தான் ஒரு ஜாலி மூடுக்கு வந்து வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனை போட்டுடலாம். சாதம் ஒரு பக்கம், பயிர் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கக்கூட நம்ம பக்கத்துலேயே அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா எல்லாமே ரெடி ஆகிடும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து சாமி படைச்சிடலாம். ஆக்சுவலி பேபி இன்னைக்கு வீட்டில் இருக்கும்னு பார்த்தேன், ஆஃபீஸ்ன்றதுனால அவர் ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ அதனால நான் மட்டும் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். பேபி வந்து அப்படியே கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு தனியாக வந்து கஷ்டப்பட்டு செய்வோம். ஆனால் நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேபி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற டைம் இது. ஸோ அதனால் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான் பேபி வரதுக்கும் நான் செஞ்சு கொஞ்சம் செஞ்சுட்டே இருக்கிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் வந்தவொடனே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த அப்பம் செய்கிறதுக்கு மட்டும் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஸ்வீட் அப்பம் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கு இது செஞ்சுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம். முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு காய்கறிலாம் இப்போ வந்து கட் பண்ணிடலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன். சாதம் வடித்து சாம்பாரும் கூட்டி போட்டாச்சு, பயிர் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா பொரியல். ஆக்சுவலி பயிர் கூட உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தா உருளைக்கிழங்கு பொரியல் ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாழைக்காய் இருந்தது, அந்த வாழைக்காயை கட் பண்ணிட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பொரியல் சாம்பாரும் பொரியல் பண்ணிட்டேன்னா கொஞ்சமும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து இது மாதிரி வடை பாயசத்தோடு வந்து படைப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பொரி உருண்டை, அவுள் அவுள் வந்து உருண்டை பிடிக்கிறது, அவுள் கடலை, அது மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. எங்கள் வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சது பண்ணுறோம்ப்பா. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம். எப்பயுமே ஊருக்கு ஓடி போயிடுவோம். இந்த டைம் மழையினால ஊருக்கு வந்து போகலை, அதனால் சென்னையிலே செலிப்ரேட் பண்ணுறது தான். வடை மட்டும் செய்யணும், வடை அப்புறம் மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். பாயசம் கொச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து விளக்கு தட்டு எல்லாமே தீத்தி முடிச்சிட்டேன். அதுக்கு மட்டும் பொட்டு மட்டும் வச்சுக்கோம். பொட்டு மஞ்ச வச்சுன்னா விளக்கேற்றி வச்சுட்டு சாமி படைக்கலாம். வடை மட்டும் செய்யணும், அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் நீ கட் பண்ணிடலாம். மறுநாள் எடுத்து அதை கறியை எடுத்து நல்லா அரைச்சி துணியில கட்டி அப்புறம் அது பனை மட்டையை கிழிச்சு அது உள்ள வச்சு கார்த்தி சுத்துவோம். ஜாலியா இருக்கும் அப்பா, அப்படியே வலிச்சு வலிச்சு சுத்துவோம். இப்படிதான் சுத்தி இருக்கேன் நானு, சூப்பரா இருக்கும்.
இங்கலாம் அது இல்லல சென்னையில அது வந்து வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்லன்றாங்க அதனால இங்க இருந்தாலும் அது எங்கயும் சுத்த முடியாது நெக்ஸ்ட் டைம் நாங்க வில்லேஜ்ல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு காத்து எப்படிலாம் செஞ்சு சுத்துறதுன்னு சொல்லி சொல்லி காட்டுறோம் செஞ்சு காட்டுறோம் செஞ்சு காட்டுறோம் சூப்பரா இருக்கும் இந்த டைம் ஊருக்கு தான் போக முடியல ஊர்லாம் எங்க வீட்லாம் வேற ஒரே வெள்ளம் பூந்து வெள்ளமா அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம அழகா பொட்டு மஞ்ச வச்சு ஏத்த வேண்டியதான் இங்கனா நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் வாசல்ல மட்டும்தான் அகல் ஏத்துற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் ஆறு அகல் இருக்கு இதுவே வீட்டுல ஊர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரினா வச்சுக்கீங்களா மாட்டுக்கிட்ட கொட்டாயி மேல மொட்டை மாடி நம்ம குப்பை குப்பை இருக்குதுல்ல சாணம் குப்பை அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடி ஃபுல்லா ஏத்தி வச்சிருப்போம் அழகா வந்து தெருவாசல் வீட்டு வாசல்னு சொல்லி சுத்தி சுத்தி ஏத்தி வைப்போம் இங்க கொஞ்சமா தான் வாங்கி வந்திருக்கோம் ஒரு ஆறு அகல் தான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் நம்ம ஏத்தி வச்சலாம் ஆமா கார்த்திகை தீபம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு மீந்த பட்டாசு எல்லாத்தையுமே கார்த்திகை தீபத்துக்கு வெடிப்போம் கொஞ்சம் பேர் பட்டாசு வாங்கி கார்த்திகை தீபத்துக்கு ஸ்டாக்ல வைப்பாங்க சரி நான் உன்னை இது வாங்கி சொன்னேன் எங்க கம்பி மாத்தா வாங்கி வந்தியா இப்ப எங்க போய் பட்டாசு கடையை தேர்றது நானு இல்ல அப்ப நீ வாங்கி வரல வெரி பேட் பேபி இங்க வந்து நாங்க எதையுமே செலிப்ரேட்டே பண்ணது இல்ல ஒரே ஒரு டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்கோம் இப்ப வந்து கார்த்திகை தீப கொண்டாடி இருக்கோம் ஏன்னா எல்லா டைமும் ஊர் ஓடி போயிடுவோம் இந்த டைம் மழை எவ்வியான மழை பெஞ்சதுனால கார்த்திகை தீபத்தை இங்கேயே கொண்டாடுறோம் சங்கீதா நான் போட்ட கோலமே நல்லா இருந்தது சங்கீதா நீ ரொம்ப அலச்சாட்டையும் பண்ற இங்க பாருங்க இது வந்து ரொம்ப ஓவரு இங்க பாருங்க ஸ்டார் போடுறதுக்கு ஒருத்தர் பயங்கரமா கோலம் போட்டுருக்கோம் இந்த ரவுண்ட்ல தான் இந்த ரவுண்ட்ல தானா சரி ஏதோ நல்லாவே தெரியுது உனக்கு கோலம் போட தெரியாதுன்னு எல்லாம் கோலமே வரல தப்பு தப்பா போடுற பேபி நீ கோலம் ரெடி அவ்வளவுதான் நீ ஏத்தியாச்சு அழகா ஏத்தியாச்சு இதை நம்ம எடுத்து போயிட்டு பின்பக்கமா பால்கனியில வச்சிருந்த பாத்துவா
கொஞ்ச நேரம் வைக்கலாம். பால்கனில கொஞ்சம் வைப்போம். ஆமா நம்ம வீட்டு தோட்டம் இதுதான். ஏனா ஒரு செடி வச்சிருக்கோம் பாருங்க தெரியதா? ஆமா. இந்த செடி பக்கத்துல அழகா வச்சிருக்கேன். காத்து பயங்கரமா அடிக்குது. இப்படி தான வைக்கணும் விளக்கு. அவள தான் வைக்க போறோம். கொஞ்ச நேரம் இது எரியட்டும். பால்கனிலயே வச்சாச்சு. ஆமா. ஜாலி. கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்றோம் பயங்கரமா. இன்னும் சாமி படிக்கிறதுக்கு மட்டும் சட்டுன ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிட்டு படிச்சிரலாம். பேபிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாட போட்டுட்டு இருக்கேன் நானு. டைம் ஆகுது இல்ல. நம்ம ஒரு வயசா செஞ்சாதான் சீக்கிரமா படிக்க முடியும். நான் பூ கட்டிட்டு இருக்கேன்ப்பா. 10 ரூபாய் நிறைய பூ ஊதுறாங்களா? பண்ணலாமா? நம்ம பூ கட்டி அடைய போட்டோலாம் போடலாம். வடைய சுட்டாச்சு. அடுத்து வந்து அப்பளத்தை போட்டு எடுத்துற வேண்டியதா? என்னடா நான் ஒரு நாள் ஃபுல்லா வீட்ல இருந்தாலும் பேபி வரவும் ஒரு வேளை கூட முடிய மாட்டேங்குது. அதான் எப்ப பேபி வரோ வேளை எல்லாத்தையும் நமக்கு வச்சிருக்கு. எனக்குனே வேளை செய்யாம வச்சிருப்பாங்க பேபி. இல்ல பேபி நீ வந்தாதான் பேபி ஒரு ஜாலியாவே வருது. வேளை செய்யற மூடே வருது. வேளை செய்யற மூட இல்ல. வேளை செய்ய வைக்கிறதுக்கு தான் நீ ரெடி பண்ணிட்டு இருக்க. சுறுசுறுப்பு இல்ல பேபி கிட்ட. நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வைக்க வேணாமா? அந்த வகை படிக்கிற மாதிரியே முடிச்சிடலாம் பார்த்தேன். முடியல. இங்க பாருங்க அப்பளம் வடை எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பேபி ஏதோ போட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன பேபி? இரு பேபி ஏதோ ட்ரை பண்றேன் நானு. கார்த்திகை ஏலக்காய் வாழைப்பழம் வெல்லம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருந்தேன் பாருங்க. பச்சரிசி வாழைப்பழம் ஒண்ணு ஏலக்காய் ரெண்டு வெல்லம் ஏதோ ரெடி பண்றாரு. நீங்க அப்பன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெயில ஊத்திட்ட தோசை மாதிரியே இப்படிதான் வந்து பூரி மாதிரியே. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த அப்பத்த. சூப்பரா இருக்கு. போயிடப்போது நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. அதிரசம் மாதிரி பரவாயில்ல. நீ கார்த்திகை தீபத்துக்கு வேற லெவலா என்னென்னமோ பண்ணுது பேபி. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம்
அதிரசம் மாதிரி இருக்கு பாக்க. ஆமா அதிரசம் கஷ்டப்பட்டு செய்யணும், இது கொஞ்சம் ஈஸியா செய்யலாம். நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து இத டேஸ்ட் பார்க்கறேன். நானும் அப்பா சாப்பிட்டு பார்க்கறேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதிரசோட சூப்பரா இருக்கு. சீசன் நல்லா இருக்கு. மீன் வந்து நம்ம சோடா மாவுல இன்னும் சேர்க்கல. சோடா மாவு அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் எதுமே சார் அப்படியே வந்து சோல சோலையா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணியாச்சு. சாப்பிடுறோம் எல்லாரும் பார்த்தா பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. பேபி கிட்ட முன்னாடியே பிளான் பண்ணிருந்தாங்க போயிட்டு வர கம்பி மத்தாவது வாங்கி வந்து வச்சிருந்துருக்கலாம். நான் லாஸ்டா தான் பேபி கிட்ட சொன்னேன் கிடைக்கல சொல்லிட்டு வந்துட்டாரு. சோ பரவாயில்ல, ஜாலியா வந்து விளக்கெல்லாம் ஏத்தி சூப்பரா கொண்டாடியாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க வந்து கரெக்டா வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நாங்க செஞ்சு படைச்சிட்டோம், படைச்சு அழகா சாப்பிட்டு இருக்கோம். எல்லாருமே ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாடா பாய், டாடா பாய்.